இந்த டுடோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் சிஎம்ஜி 350 டேட்டா மைனிங் ஃபார் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு யூனிட்லையுமே டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் புக்ல டேட்டா மைனிங்ல எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 5 questions ஆகுது நீங்க படிச்சீங்கன்னா தான் நம்ம ஒரு கான்ஃபிடென்டா ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு போக முடியும். இதுல யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங், டேட்டா வேர்ஹவுஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டேட்டா மைனிங்ல எக்ஸ்பிளைன் டேட்டா மைனிங் அண்ட் வேரியஸ் ப்ராசஸஸ் ஆஃப் டேட்டா மைனிங், இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான். தென் வாட் ஆர் த மேஜர் இஷ்யூசஸ் இன் டேட்டா மைனிங், இந்த டேட்டா மைனிங் கான்செப்ட்ல இந்த 2 questionம் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ப்ராசஸ் ஆஃப் டேட்டா மைனிங், தென் இஷ்யூசஸ் இன் டேட்டா மைனிங். தென் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மைனிங், வெப் மைனிங்னு 2 topic இருந்தது. அதில் நான் டெக்ஸ்ட் மைனிங் எடுத்திருக்கேன். ஸோ வாட் இஸ் டெக்ஸ்ட் மைனிங், தென் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு டெக்ஸ்ட் மைனிங், இந்த கொஸ்டினையும் கண்டிப்பாக படிக்கணும். தென் டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்தது. அந்த டேட்டா வேர்ஹவுஸில் டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ், ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டேட்டா வேர்ஹவுஸ் மாடல்ஸ், ஸோ இதிலிருந்து செப்பரேட்டாகவும் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மார்ட்லாம் இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான். தென் இந்த மாடல்ஸ்ல என்டர்பிரைஸ் வேர்ஹவுஸ், டேட்டா மார்ட் அண்ட் விர்ச்சுவல் வேர்ஹவுஸ் அப்படின்னு 3 topics இருக்கு. இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த 5 questionsல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 4 questions ஆகுது கண்டிப்பா படிச்சீங்கன்னா தான் ஒரு க்வெஸ்சன் நீங்க அட்டன் பண்ண முடியும். 5 questionsமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 5 questionsமே நீங்க படிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா த ப்ராசஸஸ் இன் டேட்டா மைனிங், டேட்டா மைனிங் ப்ராசஸ், இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிக்கணும். தென் அந்த டேட்டா மைனிங் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் 8க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு 3 models கொடுத்துருக்காங்க டேட்டா மைனிங்க்கு. ஸோ அந்த 3 models நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எப்படியும் இதுலேருந்து ஒரு மாடலாவது உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா KDD ப்ராசஸ் இன் டேட்டா மைனிங், தென் கிறிஸ்ப் DM மெத்தடாலஜி, அதில் ஃபேசஸ், தென் SEMMA செம்மா மாடல். ஸோ இந்த 4 questionsம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் யூனிட்லேருந்து ஒரு பிக் க்வெஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஆக்சுவலாக இதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 4 topicங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் அந்த 4 topicமே ஒரு சாப்டர் அளவுக்கு கண்டென்ட் இருக்கு உள்ள. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பட் அந்த டேட்டா விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸில் டெக்ஸ்ட் புக்லேயே இவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது. அப்போ 5 technique இருக்குது, 5 technique என்னென்னு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரியாவது இந்த கொஸ்டினை நீங்கள் படிக்கணும். ஸோ இதை வந்து செப்பரேட்டாகவும் ஹெட்டிங்ஸ் கொடுத்து கேட்கலாம் ஸ்பெசிஃபிக்காக, இல்லை மொத்தமாகவும் டேட்டா விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ்னு கேட்கலாம். ஸோ தட் இதில் இந்த 5 technique சேர்த்து டேட்டா விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இதில் வந்து கம்பேரிசன் மாதிரி கூட கேட்கலாம். தென் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைம் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இந்த டைம் சீரீஸ்லேயே டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா டைம் சீரீஸ் டேட்டா, சிமிலாரிட்டி சர்ச் இன் டைம் சீரீஸ் டேட்டா, தென் ரெக்ரெஷன் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ் இன் டைம் சீரீஸ் டேட்டா அப்படின்னு 3 topics இருந்தது. ஸோ அப்போ இந்த டைம் சீரீஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த 3 sub-topicsஐயும் சேர்த்து நம்ம டைம் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை பிக் கொஸ்டினில் அட்டன் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் எடுத்து படிச்சுக்கணும். அப்போ இந்த யூனிட்ல மொத்தம் 4 topics சிலபஸ்ல கொடுத்துருந்தது, அதுல 2 topic தான் நான் இங்க போட்டிருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்கு, இன்னும் 2 topic இருக்கு. அட்லீஸ்ட் இந்த 2 topicல உள்ள கம்ப்ளீட் சப் டாபிக்ஸையும் நீங்க படிச்சிருங்க. இதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் எப்படியாவது நம்ம அட்டன் பண்ணிடணும். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா 3 topics கொடுத்துருக்காங்க, கிளாசிபிகேஷன், அசோசியேஷன் அண்ட் கிளஸ்டரிங். ஸோ இதில் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னாலே அதில் நிறைய கான்செப்ட் இருக்குது, பேசிக் கான்செப்ட், தென் அட்வான்ஸ் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது டெக்ஸ்ட் புக்கில். அதுலேருந்து நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். பேஸ் கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸ், தென் ரூல் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன், தென் டெசிஷன் ட்ரீ இண்டக்ஷன். ஸோ கிளாசிஃபிகேஷனில் இந்த 3 methodம் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு மெத்தட் கேட்டுட்டாங்கனாலே எப்படியும் நீங்கள் ஒரு பி க்வெஸ்டின் இந்த யூனிட்லேருந்து அட்டன் பண்ணிடலாம். தென் அசோசியேஷன், ஸோ இந்த அசோசியேஷனில் ஏப்ரியாரி அல்கோரிதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுலேயே 2-3 subheading கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். ஃபைண்டிங் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்ஸ் பை கன்ஃபைன்ட் கேண்டிடேட் ஜென்ரேஷன், தென் ஜென்ரேட்டிங் அசோசியேஷன் ரூல்ஸ் ஃப்ரம் ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம் செட்ஸ், இம்ப்ரூவிங் த எஃபிஷியன்சி ஆஃப் ஏப்ரியாரி அல்கோரிதம். ஸோ இப்போ அசோசியேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த ஏப்ரியாரி அல்கோரிதமில்
இந்த மூணு சப்ஹெட்டிங்கும் சேர்த்து இந்த கொஸ்டினா ஒரு கொஸ்டினா எழுதுற மாதிரி படிச்சுக்கோங்க. தென் கிளஸ்டரிங்கிறதே ஒரு பெரிய சாப்டர், அதில் நான் ஒரே ஒரு அல்கோரிதம் கொடுத்துருக்கேன், இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்கோரிதம். இந்த ஒரு அல்கோரிதத்தை மட்டும் இதில் படிச்சுக்கோங்க, ஸோ தட் இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒன் ஆர் டூ பிக் கொஸ்டின்ஸ் கூட அட்டன் பண்ற மாதிரி அமையலாம். பார்ட் சி கூட இந்த யூனிட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அல்கோரிதம், தென் நியூரல் நெட்ஒர்க், தென் ஃபஸ்டி லாஜிக், தென் ஆண்ட் காலனி ஆப்டிமைசேஷன், பார்ட்டிகல் ஸ்வாம் ஆப்டிமைசேஷன். இந்த ஃபோர் கொஸ்டின் தான் சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எனி த்ரீ கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த யூனிட்ல ஒரு 75% உங்களுக்கு கவர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் த்ரீ கொஸ்டின் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் ஃபோர்த் கொஸ்டின்ல ரெண்டு டாபிக் நான் கொடுத்துருக்கேன், அதுல ஏதாவது ஒரு ஆப்டிமைசேஷனை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்படியும் இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயுமே கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ தட் எல்லா யூனிட்லயுமே நீங்க இப்படி ஒரு ஃபோர் ஃபோர் கொஸ்டின் படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.